இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நகைச்சுவை நடிகர், மருத்துவர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர், மதிப்பிற்குரிய திரு பவர் ஸ்டார் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். நீங்க வனிதாவை பிக்அப் பண்றீங்களா படத்துலன்னு கேட்டேன். ஜீர்ணிக்க முடியாம டெய்லி ஜெலிசல் குடிச்சிட்டு இருக்கேன். இதுல ஹீரோ வேற ஆவரியா? நீங்க வனிதாவை பிக்அப் பண்ணிட்டீங்கன்ற விஷயம் ஊர் உலகத்துக்கே தெரியணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற மாதிரி போஸ்டர் ஊரே நம்பிச்சு, உலகமே நம்பிட்டாங்க, உங்க வீட்லயே நம்பிட்டாங்க. அம்சவேணி மாதிரி ஒரு குடும்ப பொண்ணுக்கு தாலி கட்டுவோன்னு பார்த்தா அவர் ரெக்கார்ட் டான்ஸ்ல பல ஊர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. அதனால நம்ம குடும்ப மானமே சந்திச்சிருக்கா. இது என்ன கெட்டப், இது என்ன விஷயம் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும்ல சார் என்ன கெட்டப். என்ன கட்சி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா சார்? என்னுடைய ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க சார். தினமும் அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமா சும்மா தானே இருக்கேன். நான் என்னன்னா சும்மா இருக்கிறவங்க தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? இப்ப கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி? ஆமா உறுதி சார். 2016ல நான் தான் சிஎம். இஎஸ்ஓம்புக்கு விக்க வச்சாமா நீ சிஎம் ஆயிடுவன்ற? ஒரு அரசியல்வாதினா ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி வேணும்? ஊட்டால கடிதா அப்படின்னா ஆட மாடாக்குவேன், அடுப்பு துடுப்பாக்குவேன், பேனை பெருச்சாளி ஆக்குவேன்னு அடிச்சுடுங்க. முன்ன பின்ன சிறைக்கு போயிருக்கீங்களா? எடுத்து கும்பிடு சாமி. என்ன எத்தனை பேர் அடிப்பீங்க? இல்ல சார் நினைச்சேன்னா எதுக்கு அடிக்க வராங்க, நம்ம எதுக்கு அடிக்கணும்? உடம்புல எவ்வளவு பலம் இருக்குன்னு கேட்க. அதுல மனம் பலம் தான் சார் வேணும் கட்சிக்கு. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்ப எல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். உங்க அழகுடைய ரகசியம் என்ன? என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு மட்டும் எப்படி பவர் ஸ்டார், முடி கருப்பாவே இருக்கு, பிளாக், டை எல்லாம் அடிக்கிறதுல இல்ல? டை அடிக்கணும் அவசியமே இல்ல சார். உன் தலையில் இருக்கிறது பித்த நிறையா? ஏண்டா நாய 30 வருஷமா முழச்ச மொத்த நடடாது. கட்சிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? இப்படி வச்சிடலாம். நாம் திராவிடர் கட்சின்னு வச்சா? நாம் திராவிடர் கட்சி நல்லா இருக்கா? நாம் திராவிடர் கட்சி சொல்லும் போது ஒரு வேகம் இருக்கணுமே. கண்டிப்பா வேகம் இருக்க. எப்படி எப்படி? நாம் திராவிடர் கட்சி. என்ன பிச்சை எடுக்கிறீங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருக்க பவர் ஸ்டார். எனக்கு பின்னால பல பேர் இருக்காங்க சார் துருவா கொடுக்கறதுக்கு. கூடான கூட குட்டுறான் சார், கொட்ட போறான். நீங்க கட்சி ஆரம்பிங்க, நாங்க கோடி கோடியா குடுக்குறோங்க. நான் இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. நீங்க தனியா நின்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரியும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புத்தகமா இருக்கு. கட்சி ஆரம்பிக்கிறீங்க. நாம் திராவிட கட்சி. என்ன வலி புந்துச்சா? என்ன வேகம்? பயமா அது கடிச்சிடாத. 24ஆ 26ஆ தேர்தல் களம்? 26. இப்ப நீங்க தேர்தலில் போட்டிடுவீங்களா? யாரு இருந்தாலும் போட்டிடுவீங்களா? எதிர்த்து கண்டிப்பா பிரதமர் மோடி நின்றா முட்டாப்பையன். யார பத்திரம் லூசுன்னு உன்னை தாண்டா, உன்னை தாண்டா. அரே எப்படி காப்பா? இப்ப நீங்க பிரதமர் எதிர்த்து நிக்கும் போது பிரதமர் உங்களை ஐயா நான் முட்டாள சாமி, நான் ஆளு ஒரு சாமி, நான் ஆளு ஒரு சாமி, நான் நிக்க மாட்டேன். கட்சியை நான் ஆரம்பிக்கல, விட்டுருங்க. பயப்படுறான் சீனா லேஸ் வாட்டா கேருங்க. 2026ல போட்டியிட போறதில்ல. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் போட்டியிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்குள்ள என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும், கட்சி வளர்க்கணும், மக்கள் மத்தியில் நம்ம நேரா போய் பாக்கணும். உனக்கு இருக்க கடம் பிரச்சனைக்கு வாழலாமா சாவலாமான்னு பாடு, அதான் கத்தா இருக்கும். தமிழ் பற்றுங்க, நான் சகோதரி சகோதரி தான் சொல்லணும், தாயை தாய் தான் தாயை போய் ஆயா. பட்டுங்க, நான் சகோதரி சகோதரி தான் சொல்லணும், தாயை தாய் தான் தாயை போய் ஆயா. இன்
நம்ம கூட்டு போறோம்ல குன் போறாங்களா என்னையா பேசிக்கிட்டு இருக்க மூணு வேளை சோத்துக்கு உள வச்சிட்டு போறாதியா இவங்க கட்சி ரசிகர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்காங்களா இந்தியால மட்டும் இருக்காங்களா இல்ல உலகத்துல முழுக்க இருக்காங்க உலகம் பூரா இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் யுகே என்ன அங்க எல்லாம் டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இல்ல கட்ல கட் பண்ணிட்டு இருக்கேன் பிஜேபி ஆட்சி எப்படி போகுது அவரும் நல்லா எப்பா இதை போய் வெளியில எவன்னு சொல்லிடாத
உன் விளாயம் எடுத்து கடல் தண்ணில் சூப்பு வச்சு ஓவாயில ஊத்திர போறாங்க. ஊர்ல பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்துறாங்க. அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி. சாமி, நான் அந்த இடத்துக்கு எல்லாம் வரல. ஏன் பயப்படுறீங்க இப்படி? நான் பயப்படலங்க. நான் ஏன் பயப்படணும்? அப்ப சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. மண்டல சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.